புதினம் இலக்கிய நேயர்கள் அனைவருக்கும் நான் அன்பரசியின் வணக்கங்கள். சுஜாதா அவர்களின் பேசும் பொம்மைகள் பகுதி 21. சுனில் கென்னடி விமான நிலையத்தில் தன் நண்பனிடம், மோகன் நீ போய்க்கப்பா, எனக்காக பார்க் பண்ணிட்டு வர வேண்டாம், தேங்க்ஸ் என்றான். எப்ப திரும்பி வருவே என்றான் மோகன். அடுத்த செமஸ்டருக்குள்ள வந்துருவேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஆமாம், அதுக்குத்தானே போறேன். அவளையும் முடிஞ்சா ஸ்டூடெண்ட் விசாவில் கூட்டிட்டு வந்துடலாம்னு பார்க்கிறேன். அவ அக்கா இங்கே இருக்கிறதா சொன்னா? இல்லைப்பா, அதான் மிஸ்ட்ரி. அவளை கான்டாக்ட் பண்ண முடியல, அட்ரஸ் தப்பு. ஆல் தி பெஸ்ட், நான் போன் பண்றேன். கல்யாண தேதி குறிச்சதை சொல்லு என்ன. ஹேவ் ஏ நைஸ் ட்ரிப், பாய் மோகன். சுனில் ஏர் இந்தியாவின் கவுண்டரை அணுகும் போது உற்சாகமாக இருந்தான். இரண்டாள் ஆகிறது இருந்த கருப்பு ஆபீசர் அவன் பெட்டியை திறந்து மாயாவுக்காக வாங்கியிருந்த அத்தனை பரிசு பொருட்களையும் அலட்சியமாக பரிசோதிப்பது அவனுக்கு ஆத்திரமாக வந்தது. அதிகாரி புன்னகைத்துக் கொண்டே, ஏர் இண்டியா வான்ஸ் இட், என்ன செய்வது என்று தோள்களை குலுக்கினான். மாயாவை சந்திக்கப் போகிறோம் என்கிற உற்சாகம் திரும்ப வந்து பிளைட் 2 மணி லேட்டானதும், ஒரு சீட் விடாமல் அத்தனையும் நிரம்பியிருந்தும், ஜம்போ விமானத்தில் பாத்ரூம் சுத்தமாக இல்லாததும் எதுவும் அவன் உற்சாகத்தை குறைக்கவில்லை. மாயா மாயா என்று எப்போதும் மனசுக்குள் மந்திர உச்சாடனம் போல சொல்லிக் கொண்டிருந்தான். பலமுறை அவளுடன் பேசினான். என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? படிப்பு முடிஞ்சு போச்சா? இன்னும் இல்லை மாயா. அதுக்குள்ள கல்யாணமா? கல்யாணத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்ல மாயா. வர சம்பளத்தில் அபார்ட்மெண்ட் வாடகை 300, அப்புறம் நம்ம செலவெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனா $400 ஆகும். இத்தனை அவசரமா மாயா? நான் பண்ணது தப்பு. போறதுக்கு முன்னாடியே கல்யாணம் செய்துகிட்டு புறப்பட்டிருக்கணும். அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது பிரிவுங்கிறது எத்தனை கொடுமை, காதல்ங்கிறது எத்தனை பவர்ஃபுல். மை காட், எனக்கு படிப்பில் அக்கறையே இல்லாம போச்சு மாயா. பைத்தியமே பிடிச்சு. ஸ்காலர்ஷிப்காக அத்தனை உழைச்சது ஏன்? கல்யாணம் பண்ணிக்க வசதி வருங்கிறதுக்காகத்தான் மாயா. சுனில் ஹெட்போனில் சேனலை மாற்றி ஜும்மா ஜும்மா கேட்டான். அப்பாவுக்கு கவலை பயமாக மாறியிருந்தது. என்ன இது, ஒரு வாரமா காணோமே, எங்கே? எப்ப பார்த்தாலும் லேப்ல இருக்கேன்னு போன் மட்டும் வந்துட்டு இருக்கு, ஆனா ஆளை முழுசா இதுவரை பார்க்கவே இல்லையே. என்னவோ எனக்கு ஏதோ தப்பா? மறுபடி டாக்டரை பார்க்கலாமா? இல்லை, அவர்கிட்டே போனா இதையே தான் சொல்லுவார். அடுத்த வீட்டில் வக்கீல் மாமா இருக்காரே, அவரை வேணா கேட்டு பார்க்கலாமே. வக்கீல் நாகரத்னத்திடம் போன போதே அவர் கேசட்டில் சேசகோபாலன் கேட்டுக்கொண்டிருந்தார். என்ன ரொம்ப ரேரா வந்திருக்கேன்? என் டாக்டரை பத்தி? முத டாக்டரா ரெண்டாவதா? இளையது சார், மாயாண்ணே. தெரியும் தெரியும், சொல்லுங்கோ. ஏறக்குறைய 10 நாளா அவளை நாங்க பார்க்கலை. என்னது, 10 நாளா காணாமா? சும்மா இருந்தீங்களா? காணம்னு இல்ல சார், ஆபீஸ் போனவ வரவே இல்லை. ஆபீஸ்லனா விசாரிக்கணும். விசாரிச்சோம், உள்ள இருக்கா. போன்ல இன்டர்காம்ல இப்ப வரேன் அப்ப வரேன்னு பேசுறா, ஆனா வரமாட்டேங்கிறா. ஏதோ ரிப்போர்ட் எழுதிக்கிட்டு இருக்கலாம். ராப்பகலா ரிப்போர்ட். 18 வயசா எடுத்தா? ஆச்சு. மைனர்னு சொல்ல முடியாது, வேணா ஒரு ரிட்டு போட்டு பார்க்கலாம். கோர்ட்டில் ஏபிஎஸ் கார்பஸ் மாதிரி. அவளை அவ இஷ்டம் இல்லாம கன்ஃபைன் பண்ணி வச்சிருக்கா, உடனே அவளை கொண்டு வந்து காட்டும்படிக்கு. அந்த மாதிரி போட முடியுமா சார்? போட முடியும், ஆனா அந்த இண்டஸ்ட்ரிக்காரங்க கோச்சுக்கலாம். கோச்சுக்கட்டும் என்றாள் அம்மா. முதல்ல ஏன் கூட வாங்க? போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம். அந்த அதிகாரிகளை பார்த்துட்டு, பேர் என்ன சொன்னீங்க? நரேந்திரநாத்னு. சிஎம்ஆர்ஐ? ஆமா. அவரா பெரிய அத்தாரிட்டி ஆச்சே, அவர்கிலேயே உங்க டாக்டர் வேலை செய்யறா? ஆமா சார். அப்ப இதுல சந்தேகப்படும்படியா எதுவும் இருக்கா என்ன? 10 நாளா வரலன்னா? சரி, சாயங்காலம் போய் பார்க்கலாம். இருவரும் மாலை இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் டாக்டர் நரேந்திரநாத்தின் அறைக்கு சென்று வாசலில் காத்திருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் அவர்கள் உள்ளே அழைக்கப்பட்டனர். அறிமுகங்கள் முடிந்ததும் நாகரத்னம் பளிச்சென்று கேட்டார். டாக்டர், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். எதுவும் சந்தேகமா இல்லைனாலும் இவர் டாக்டரை 10 நாளா பார்க்காததுனால ரொம்ப பரிதவிப்பில் இருக்கார். ஒருமுறை அவளை கூப்பிட்டு காட்டிட்டா போதும், பேசிட்டா போதும் என்றார். ஓ, அதுக்கென்ன? கோம்ஸ், கொஞ்சம் மாயை வர சொல்லுங்க என்றார். என்ன ஆச்சுன்னா, ஒரு கான்பரன்ஸுக்கு ரிசர்ச் பேப்பர் எழுதிக்கிட்டு இருக்கோம், நிறைய ரிவிஷன். அதனால ஆபீஸ் ஸ்டாப் போறாமே ராப்பகலா இங்க தான் தங்கிக்கிட்டு இருக்காங்க. இருந்தும் உங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்கும் இல்லங்கள. கம்மாயா. கோம்ஸ் உள்ளே வந்து டாக்டரிடம் ஏதோ சொல்ல அவர் யோசித்தார். ஓ, அப்படியா பிரச்சனை, சிக்கல். ஒன்னு செய்யுங்க, உங்களுக்கு உங்க டாக்டரை பார்த்தா போதும்ல? ஆமா, பார்க்கலாம். இப்ப பேச முடியாது. ஏன்? ஸ்டெரைல் ரூம்ல இருக்காங்க, அங்க ரீடிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கண்ணாடி வழியா பார்க்கலாம். அதனால பரவாயில்ல, ஒரு முறை பார்த்துட்டா போதும். ஏனா இவர் போலீஸ்ல புகார் சொல்றதுக்கு இருந்தார். தேவையில்ல, விபரீதமா எதுவும் இல்ல. வாங்க என்று இருவரையும் அழைத்து சென்றார். மூவரும் மௌனமாக நடக்க அவர்கள் கால்களின் சத்தம் எதிரொலிக்க டாக்டர் நரேந்திரநாத் ஓர் அரைக்கதவை திறந்து உள்ளே பாருங்க என்றார். உள்ளே இருட்டாக இருந்தது.
அறையின் மேல் பகுதி கண்ணாடியால் பிரிக்கப்பட்டு அந்த பகுதியில் பிரகாசமான வெளிச்சம் இருந்தது. மாயா அங்கே ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள். உள்ளே ஒரு பெண் இவர்களை குறிப்பிட்டு காட்டினாள். மாயா இவர்கள் பக்கம் திரும்பி பார்த்தாள். தலையில் என்ன மொட்டை மாதிரி இருக்கே என்றார் அப்பா. அது வந்து என்ன ஆச்சுனா, ஒருமுறை லேப் வாசல்ல குனிந்து எதையோ எடுக்கிற போது விளிம்புல இடிச்சுக்கிட்டா. அதுக்கு லேசா பிளாஸ்டர் போட்டுட்டு இருக்கா. ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கா? டயர்டா இருக்கா? பத்து நாள் ரிப்போர்ட் எழுதிருக்கா? இல்ல போலாமா? இங்கிருந்து கூப்பிட்டா கேட்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், வெளியே வந்துருவா. இல்லை, காலையில எப்படியும் நானே உங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட போறேன். என்ன சமாதானம் தானே என்று அப்பாவை கேட்க அவர் மையமாக தலையாட்டினார். தலையில் பட்டுண்டதை போன்ல சொல்லவே இல்லையே. சொன்ன கவலைப்படுவீங்க என்ன? உங்களுக்கு என்ன சார், அவ உயிரோட இருக்காளா ஊர்ல தான் இருக்காளான்னு சந்தேகம் இருந்ததில்ல? எல்லாம் தீர்ந்து போச்சு இல்ல? ஆமாம். நாளைக்கு காலையில நீங்க வரீங்களா, நானே அழைச்சிட்டு வரவா? வேண்டாம், நானே வரேன் சார், தேங்க்ஸ் என்று புறப்பட்டார்கள். ராத்திரி போன் பண்ண சொல்றேன், என்ன? சரி சார். சென்டரை விட்டு வெளிவந்ததும் நாகரத்னம், என்ன சார் இப்ப சந்தேகம் தீர்ந்து போச்சு இல்லையோ? சந்தேகம் ஜாஸ்தியாகி இருக்கு. என்ன சந்தேகம்? அவங்க ஏதோ அவ மேல எக்ஸ்பிரிமெண்ட் செய்திருக்காங்க. அதெல்லாம் நாளைக்கு காலையில அவ திரும்ப வரலனா என்கிட்ட சொல்லுங்க, ஒரு பெட்டிஷன் போட்டுடலாம். எனக்கும் கொஞ்சம் சந்தேக கேசா தான் இருக்கு. அவ உட்கார்ந்திருந்த விதம் சரியில்லை, ஏதோ ஒரு பொம்மை மாதிரி. தலைக்கட்டு வேற, பேண்டேஜ். அப்புறம் கவனிச்சிங்களா, அவ கை நடுங்கிக்கிட்டு இருந்தது. அப்படியா? கால் கை மாத்தி மாத்தி ஏதோ குளிர் மாதிரி. என்னவோ உட்கார்ந்திருந்த விதமே செயற்கையா இருந்தது. சார் இப்பவே போய். அவசரப்படாதீங்க, காலையில நிச்சயமா இதை சீரியஸா பாத்திரலாம். என்ன மாமி கிட்ட கவலைப்படாதீங்கன்னு சொல்லுங்க. அவர்கள் வீடு திரும்பிய போதே வாசலில் யார் இது புது செருப்பா இருக்கிறது என்று யோசித்த போதே சுனில் அம்மாவுடன் பேசிக் கொண்டிருந்தான். இதன் வழி வாசிப்பினில் திளைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.